எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அரேகா பாம் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப பாப்புலரான பிளான்ட்டு இந்த பிளான்ட் இல்லாத நர்சரியே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த நர்சரி போனாலும் இந்த பிளான்ட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்டே இருக்கும் இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு இந்த பிளான்ட்டுக்கு ப்ரைட் இன்டைரக்ட் சன்லைட் தான் தேவைப்படும் இந்த பிளான்ட்டோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் லிஸ்ட்டில் அரேகா பாம் ஒன்று இந்த பிளான்ட்டோட ஆர்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் இந்த பிளான்ட்டுக்கு நிறைய காமன் நேம்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கேன் எல்லோ பாம் பட்டர்ஃப்ளை பாம் அரேகா பாம் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருந்தாலும் நாம் பொதுவாக இந்த பிளான்ட்டை என்ன சொல்லி கூப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா அரேகா பாம் இந்த பிளான்ட்டை அதிகமாக இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் யூஸ் பண்ணுவாங்க இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப்பிங்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ஸோட ராக்ஸ் அண்ட் அதர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அட்ராக்டிவான ரிலாக்ஸிங் இன்டோர் அட்மாஸ்பியரை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்றது தான் அது அதனால தான் இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய மால்ஸில் ஆஃபீஸஸில் ஏர்போர்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது இப்போ இந்த பிளான்ட்டை பற்றின கேரன் மெயின்டெனன்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா லைட் இந்த பிளான்ட்டு ஒரு இன்டோர் பிளான்ட்டு இந்த பிளான்ட்டுக்கு ப்ரைட் இன்டைரக்ட் சன்லைட் தான் தேவைப்படும் அதனால் இந்த பிளான்ட்டை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடாதீங்க அப்படி வச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ்லாம் எல்லோவாக மாறி பிளான்ட் இறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இந்த பிளான்ட்டை சில பேர் அவுட்டோரில் வச்சு நான் பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் இந்த பிளான்ட்டை எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலை வெயில் மாலை வெயில் பண்ணுற இடத்துல தான் வைப்பாங்க மத்தியம் கிடைக்கக்கூடிய வெயில் டைரக்டாக இந்த லீவ்ஸ் மேலே பட்டுச்சின்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அதனோட லீவ்ஸ்லாம் எல்லோரும் மாறி செடி கருகி கண்டிப்பாக இறந்துடும் அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க என்னோடய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வெளிச்சம் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த பிளான்ட்டை வையுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை டோருக்கு பக்கத்தில் இல்லை விண்டோஸ்க்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே சர்வே ஆகும் இந்த பிளான்ட்டுக்கு உண்டான பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்கலாம்ன்றதை பார்த்தீங்கன்னா நார்மல் சாயில் ஃபார்ட்டி பர்சன்ட் கம்போஸ் தேர்ட்டி பர்சன்ட் கோகோபிட் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிவர்ஸ் ஆண்ட் டென் பர்சன்ட் இந்த ரேஷியோவில் பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட அரேகா பாம் ரொம்ப நல்லாவே வளரும் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வாட்டர் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் உங்கள் பிளான்ட்டுக்கு தண்ணி எப்போ தேவைப்படும்ன்றத உங்களால் தான் டிசைட் பண்ண முடியும் அதை மற்றவங்களால் சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்தோட டெம்பரேச்சர் உங்கள் பாட்டோட சைஸு நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டிங் மிக்ஸ் இதை பொறுத்து நீங்கள் தண்ணி விடுற நாட்கள் வேறுபடும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொட்டியோட மேற்பரப்பில் நீங்கள் கையை வச்சு பாருங்கள் உங்களால் அந்த ட்ரைனஸை ஃபீல் பண்ண முடியும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி விடுங்க அப்படி இல்லைன்னா தண்ணி விட தேவையில்லை அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் இந்த பிளான்ட்டை மற்ற பிளான்ட் மாதிரி நம்ம லீஃப் கட்டிங்கில் இருந்தோ இல்லை வாட்டர்லையோ ப்ரோபகேட் பண்ண முடியாது இந்த பிளான்ட்டை ப்ரோப்பகேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான வேலை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மதர் பிளான்ட்டை சுற்றி நிறைய நியூ ஷூட்ஸ் வளர்ந்துருக்கு இந்த பிளான்ட்டை நீங்கள் ரீபார்ட்டிங் பண்ணும் போதே மதர் பிளான்ட்லேருந்து அந்த நியூ ஷூட்ஸை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற நியூ ஷூட்ஸில் கண்டிப்பாக ரூட்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்த நியூ ஷூட்ஸை இன்னொரு பாட்டில் வச்சிங்கனாவே இந்த பிளான்ட் ப்ரோபகேட் ஆகிடும் இந்த பிளான்ட்டை நாம் இருந்தும் ப்ரொபகேட் பண்ண முடியும் நல்ல மெச்சூரான ஒரு அடல்ட் அரைக்கா இருந்து எடுத்த சீட்ஸை நல்லா காய வச்சு அதை மணலில் இல்லை பீட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணி ஜெர்மினேட் பண்ண முடியும் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டு ஜெர்மினேட் ஆகிறதுக்கு குறைஞ்சது ரெண்டுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அதுதான் இதில் இருக்கிற ஒரே பிரச்சனை அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் என்னதான் நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் வறுமி கம்போஸ்ட் இல்லை கம்போஸ்ட் ஆட் பண்ணி இருந்தாலும் நாளடைவில் அதனோட சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி அளவு இல்லை ரெண்டு கைப்பிடி அளவு கம்போஸ்ட் இல்லை வெர்மி கம்போஸ்ட் உங்கள் தொட்டியில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அப்படி ஆட் பண்ணும் போது உங்களோட தொட்டியில் இருக்க சத்துக்கள் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும் நான் என்னோடய பிளான்ஸுக்கு சீவிட் லிக்விட் ஃபெர்டிலைசரும் வறுமி கம்போஸ்ட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் சீவிட் லிக்விட் ஃபெர்டிலைசரை எப்படி யூஸ் பண்ணலான்றத செப்ரேட்டாக ஒரு வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்கை நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி நம்மளுக்கு பிடிச்சமான நிறைய இன்டோர் பிளான்ட்ஸு நம்ம வீட்டில் இருக்கிற பெட்ஸுக்கு டாக்ஸிக்காக இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வீட்டில் உயரமான இடத்துல வச்சுருப்போம் அந்த விதத்தில் பாம் டாக்ஸிக்கான பிளான்ட்டான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதனால் இந்த பிளான்ட்டை உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் உங்கள் பெட்ஸுக்கு இந்த பிளான்ட்டால் எந்த பாதிப்பும் இல்லை எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பதில் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்